உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு விடயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சனம் ஷெட்டி மேம், ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற அவார்ட்ஸ், ஸோ அது சம்பந்தமான ஒரு விடயங்களும் பார்க்க போகிறோம். அடுத்ததில் வந்து லொஸ்லியா மேம் அண்ட் ஹர்பஜன் சிங் சார் அவர்கள், ஸோ அவங்களுக்கிடையே நடந்த ஒரு ஃபன்னான விடயம், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ முதலாவது வந்து சனம் ஷெட்டி மேம். ஸோ சனம் ஷெட்டி மேமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் அந்த சோஷியல் சர்வீஸ் அப்படின்றது ஒரு பார்ட்டாகவே வச்சுருக்காங்க. அவங்களுடைய சோஷியல் அக்கௌண்ட்ஸை பார்த்தா, ட்விட்டராக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், இந்த குழந்தைக்கு உதவணும், இந்த அம்மாவுக்கு உதவணும், இவங்களுக்கு உதவணும், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து போட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கூட இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் வந்து 200-300 பேர்கிட்ட ரோட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணுமா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு வந்து சாப்பாடுலாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இது வந்து பல போஸ்ட், பல சோஷியல் மீடியாஸில் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அவங்கள ஆஃபீஷியல் இன்ஸ்டாகிராமில் கூட வந்து இப்படி போட்டுட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பல பேரை வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல், சல்யூட் மேம். ஸோ சனம் ஷெட்டி மேமுக்கு ரீசெண்டாக வந்து பிஎம் ஹாஸ்பிட்டலில் இருந்து உமன் ஐகானிக் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் சரும் வந்து இவங்களுக்கு உமன் ஐகானிக், பெண் சக்தி அப்படின்ற மாதிரி அவார்டு கொடுத்தாங்க. இப்போ வந்து பிஎம் ஹாஸ்பிட்டலும் வந்து சனம் ஷெட்டி மேமுக்கு வந்து உமன் ஐகானிக் அப்படின்ற ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. வேறு லெவல். ஸோ நம்ம ஒரு விடயத்தில் உண்மையாக இருந்தால் பல பேர் நம்மளை தூக்கி விடுவாங்க, வாழ்த்துவாங்க அப்படின்றதுக்கு சனம் ஷெட்டி மேம் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சல்யூட் சனம் ஷெட்டி மேம். அண்ட் உங்களுக்கு இந்த அவார்ட் கிடைச்சதுக்கு வந்து எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். ஸோ உங்கள் சேவை, உங்களோட வளர்ச்சி மென்மேலும் வளரணும். ஹேட்ஸ் ஆஃப் சனம் ஷெட்டி மேம். ஸோ இது முதலாவது தகவல். அடுத்த தகவல் வந்து லொஸ்லியா மேம் அண்ட் ஹர்பஜன் சிங் சார் அவர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மூவியோட ஷூட்டிங்குக்கு வந்து பாட்டு பாடுறது, ஆடுறது அப்படின்ற மாதிரி அப்பப்போ வந்து ஒரு வீடியோஸ் போடுவாங்க. இந்த வீடியோஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹர்பஜன் சிங் சார் அவர்கள் பாட்டு பாடியிருக்காங்க, லொஸ்லியா மேம் அண்ட் சதீஷ் சார் அவங்க வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து லொஸ்லியா மேம் அவர்களின் ஃப்ரெண்ட்ஷிப் படக்குழுவினர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த தகவல் இந்த ரெண்டு தகவல் தான். இது போல் இன்னொரு சூப்பரான அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய்.